அதுபோல இந்த நோன்பை பிடிக்கக்கூடிய, அதாவது எமக்கு மத்தியிலே வாழக்கூடிய, அதாவது இந்த பிரதேசங்கள் அல்லாமல் பொதுவாக அதாவது சமநிலையோடு இருக்கக்கூடிய காலநிலையில் உள்ளவர்களுடைய கேள்விகள் அதிகமான ஒன்றுதான். இந்த முதுமையானவர்கள், வயோதிபத்தை அடைந்தவர்கள், அதாவது நோய் இதற்கு பின்னால் நோன்பே நோக்க முடியாதவர்களுடைய நிலை என்ன அப்படி என்று சொன்னால், அவர்கள் ஃபித்யா கொடுப்பதுதான். அவர்கள் ஃபித்யா கொடுக்க வேண்டும். இதுதான் அவர்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம், ஃபித்யத்துன் தஆமு மிஸ்கீன். ஆனால் அந்த ஃபித்யா என்பது ஒரு நாளைக்கு ஒரு நோன்பு அவர் விடுபட்டதுனால, ஒரு நோன்பு பிடிக்க முடியாமல் போனால் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். இதில் ஒரு நாளைக்குரிய உணவை கொடுக்க வேண்டுமா, ஒரு வேலைக்குரிய உணவை கொடுக்க வேண்டுமான்னு குர்ஆனோ சுன்னாவோ நேரடியாக என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம ஆக குறைந்தது எது குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகிறதோ அதைத்தான் மக்களுக்கு என்ன செய்ய முடியும், நாங்கள் கடமையாக்க முடியும். எனவே ஒரு ஏழைக்கு ஒரு வேலை உணவை ஒருவர் அளித்தாலே அவருடைய கடமை என்ன செய்கிறது, முடிந்து விடுகிறது. 30 நோன்பு என்று சொன்னால் 30 அதாவது ஏழைகளுக்கு, அல்லது ஒரு ஏழைக்கு 30 வேளையுடைய உணவை என்ன கொடுத்தால் அந்த கடமை என்ன செய்கிறது, முடிந்து விடுகிறது. ஆனால் சிறந்தது 2 வேளை உணவை அழித்து விடுவது, ஒரு நாளையுடைய உணவை அழித்து விடுவது என்பது மிகவும் சிறந்தது. ஆனால் அதை கடமையாக்க முடியாது. இதில் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உணவுகளை சேர்த்து ஒரே ஏழைக்கும் என்ன செய்யலாம், வணங்கலாம். அல்லது பிரித்து பல ஏழைகளுக்கும் என்ன செய்யலாம், வணங்கலாம். அல்லது ஒரே அடியாக வழங்க வசதி இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாகவும் என்ன செய்யலாம், அவைகளை வழங்கலாம். இதில் மார்க்கம் எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம்.